தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி இன்று திலிவேங்கிடமுடையான் நேரில் காட்சி கொடுத்ததும் சொப்னங்களில் வந்ததும் விக்ர வடிவிலே வந்ததும் அவரவர்கள் மனதிலே வந்ததும் பார்த்துருக்கோம் சரி சுவாமி இப்போ எங்கே போனாலும் ஒரு வார்த்தை உங்களுக்கு குலதெய்வம் யார் இப்போ போனால் ஆச்சாரியர் யாருன்னு கேட்குற மாதிரி குலதெய்வம் யார் அவள் இது குல தெய்வம் அது குல தெய்வம் இந்த குல தெய்வம் சொல்லுவாள் சரி சில பேர் எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது அந்த குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது நாங்கள் யாரை சேவிக்க யாரை என்ன வழிபட்டு அனுகிரகப் பிராப்தி பெற அப்படின்னா குலதெய்வங்கிறது முதல்ல நம் குலத்தை காப்பாற்றக்கூடியது அப்போது குலத்தை காப்பாற்றக்கூடிய தெய்வம் நாம் என்ன மாதிரியான பாவங்களை செய்திருந்தாலும் அதை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் நமக்கு கருணை செய்யக்கூடியதாகவும் இருக்கணும் அப்போ அந்த கருணைங்கிறதுக்கு தாயார் அந்த கருணை பிரபாகமாகவே திருமார்விட இருக்கவும் உபயநாச்சியார்கள் இருக்கவும் எல்லோரும் சேர்ந்து இவன் என்ன பாவம் பண்ணிட்டான் எல்லாரும் பண்ணாததை அப்படின்னு சொல்லி புருஷகாரம் பண்ணி அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் சுவாமி அப்போ யார் குலதெய்வம் அப்படின்னா குலதெய்வம்னு சொல்லும் பொழுது ஆழ்வார் பாசனம் ஒன்று ஞாபகம் வருது கையார் சக்கரத்து கருமாநிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றெழிந்தேன் விதிவாய்க்கின்று காப்பாரா ஐயோ கண்ணவிலா நரையோ இனிபோனாவே இதுக்கு என்னென்னா எம்பெருமான நான் உண்மையில் புகழலை இப்படி கையில் சர்க்கரை வச்சுன்ருக்கிற சங்கு இருக்க எனக்கு ஏதோ செய்கிற அதை உண்மையில் புகழலை புகழலை உதட்டளவில் செய்தேன் ஆனால் இந்த எம்பெருமா உண்மையானவன் என்ன செஞ்சானோ அவனுக்கு என்ன கிடைக்கும் அதை எனக்கு கொடுத்துட்டான் அப்போ இவ்வளோ கருணை பிரபாகம் அப்போது நான் வந்து என்ன பண்ணினேன் மெய்யே வெட்டொழிந்தேன் விதிவாய்க்கின்று காப்பாரார் ஒரு காரியம் பண்ணுறோம் அந்த பண்ணும் பொழுது நம்மறியாமே நடுவில் ஒரு தெய்வம் புகுந்து நமக்கு காப்பாற்றும் அப்போ அது யார் அதுக்கு ஆச்சாரிய ஹிருதயத்தில் இந்த பாட்டுக்கு ஒரு சூர்ண சொல்கிறான் இவன் நடுவே அடியானென்ன ஓலை ஓலைப்படா பிரமாணம் பட்சபாதி சாட்சி வன்கலவின் அனுபவமாக ஞாலம் காட்டிக்கொள்ள காப்பாற்று விதி சூழ்ந்தது காப்பார் அற்று விதி சூழ்ந்தது அப்படின்னா என்னென்னா இவன் நடுவே அடியான் என்ன பெருமாள் இதுக்கு பட்டருடைய ஒரு வியாக்கியானமும் உண்டு இப்போ பட்டர் வந்து ஸ்ரீலங்கத்தில் திருமஞ்சனம் பெருமாளுக்கு சேவை சாவிச்சுன்னு இருக்கிற போது சேவிக்கிறார் அதை பார்த்தது இவருக்கு தோன்றதான் என்னென்னா அந்த காலங்களில் ஒரு சொத்துக்களுக்கு தாவா வந்து கொடுத்தோ ஒரு பிரச்சனை வந்து கொடுத்தோன்னா அவனுக்கு சாட்சியே இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா அப்பா நான் சொல்கிறதுலாம் உண்மைதான்ப்பா என்கிட்ட சாட்சி இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படி நான் உண்மை இதை பிரமாணம் பண்ணுறேன்னு துளசி மாலையை போட்டு ஒரு முழுக்கு ஆத்துலையோ குளத்துலையோ போட்டு சொன்னால் அந்த பிரமாணத்தை ஏற்றுனா அவன் பக்கமாக நீ தீர்ப்பு சொல்லுவானான் இன்றைக்கி சொன்னால் எல்லோரும் முக்காடு முழுக்கு போட்டுருவா எல்லாரும் முழுக்கு போட்டுருவா அந்த காலத்து அப்படி இருந்தது அதை மாதிரி பெருமாள் அங்கே துளசி மாலை அழிஞ்சு தீர்த்தம் மாறுறது இருந்து தான் எப்படி அப்படின்னா பெருமாள்கிட்ட பெருமாள் நம்மகிட்ட வந்து சொல்கிறானாம் துவம்மே நீங்களாம் எனக்கு அடிமைப்பட்டவர்கள் அவங்க நம்ம சொல்கிறோம் அகராதினாலையும் நம்ம அப்படி சர்வ சுதந்திரங்கிறதுனால அகம்மே எனக்கு யாரும் கிடையாது கடவுளையிலங்கிறவங்க இல்லையா அந்த கோஷ்டி மாதிரி ஒன்றுமே கிடையாது அப்போ பெருமாள் சொல்கிறாளாம் அப்பா நீ எனக்கு அடியவன்கிறது கிரந்தங்கள் வேதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு வேதம் வந்து ஓலையில் பிரமாணம் படலை பிரமாணம் இருந்தால் தான் எடுத்து எடுத்துக்க முடியும் ஏன்னா வேதங்கள்லாம் அன்றைக்கெலாம் வாய்மொழியில் வந்தது தான் அப்போ ஓலை அதாவது ஓலைப்படா பிரமாணம் சரிப்பா இந்த வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தானா தான் வீடு நிர்ணயிச்சுக்கிறதுக்கா அப்பப்போ வருவான் வாடகை கேட்பான் இதை கேட்பான் இல்லையா அதை மாதிரி நானும் அவ்வப்பொழுது என்னை நிலநட்டிக்க சொல்லியிருக்கேன் இல்லையா அன்றைக்கூட அர்ஜுனனை உங்கள் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தலைவனாக அவனை நினைச்சிட்டு அவனை கீதை சொன்னேனா இல்லையா அதுக்கு சாட்சி கிடையாது அதை ஏற்றுக்க முடியாது சரி அப்போ பெருமாள் யோசனை பண்ணி பார்க்குறேன் என்னதான் சொல்லனா ஞானிகள்லாம் இருக்கா பிரகடாதன் போன்றவர்கள் யானைகள் இவாளெலாம் நம்ம பக்கம் சாட்சியாக இருப்பாளன்னா அந்த சா நம்ம சொல்கிறோம் அகம்மே அப்படின்னு அகம்பாரத்தில் அவள்லாம் ஏற்றுக்க முடியாது ஏன் அவள்லாம் உங்களையே தோ சோத்திரம் பண்ணுறவா உங்கள் பக்கம் தான் பட்சபாதி உங்களுக்கு சார்பாக பேசக்கூடியவா அவளை ஏற்றுக்க முடியாது அப்போது பெருமாள் பார்த்தாராம் நமக்கு ஒன்றுமே வழி இல்லையேன்னு சொல்லி திருத்துவிழா மாலையை போட்டுண்டோ அப்படியே வந்து ஒரு முக்காடு அப்படி முழுக்கு போட்டு நிற்கிற மாதிரி இருக்கிறா திருமஞ்சனம் அப்படின்னா என்னென்னா எப்படியும் நம்ம கைவிடக்கூடாது அப்படின்னு இவன் ஆத்ம அவகாரம் பண்ணுறான் அவனை நம்ம கைவிடக்கூடாதுன்னு பெருமாள் அப்படியே தீர்த்தமாடி நிற்கிறாராம் அதை மாதிரி நம்ம இன்றைக்கி பெருமாள் குலதெய்வம் குலதெய்வம்னு அடைகிற போது அந்த பெருமாள் நம்ம கைவிட்டாலும் அவன் கைவிடாமல் நிருகேதுக கிருபாகடாட்சியமாக எந்தவித காரணமும் க கருதாமல் வந்து காக்கிறான் அப்போது அதுக்கு தான் ஆழ்வார்னு சொல்கிறார் எந்தை தந்தை 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 கும்முந்தை வானவர் வானவர் ஓனோடும் சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்துன்னு ஆழ்வார் சொல்கிறார் என்னென்னா எனக்கு அப்தா என்னுடைய அப்பா என்னுடைய இப்படி மேலே மேலே மேலேன்னு அப்போது பெருமாளை அதாவது பெருமாளை அனுபவிக்கிற போது மேன்மையை சொல்லும் பொழுது அங்கே பரமபதத்தில் மேன்மை இங்கே நில உலகத்தில் அவனுடைய கருணையை பார்க்கலாம் அப்போது இவர் அவர் சொல்கிறார் இல்லையா அடியார் தம்மடியார் அடியார் அடியா தம்ஹடியா தமக்கு அடியார் அடியார் அப்படின்னு அவர் தன்னை தாழ்ச்சி சொல்லும் பொழுது இங்கே பெருமாளுக்கு எனக்கு எனக்கு அப்பா எனக்கு அப்பா அவ முந்தை 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 அவா வழிபட்ட தெய்வம் எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழ்வடிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சிகின்றோம் திருகோணத் திருவிழவில் சொன்ன மாதிரி அப்போது எல்லாரும் ஏழு தலைமுறை பல தலைமுறையாக வணங்கினது அந்த திருவேங்குடம் தான் அப்போது அந்த குலதெய்வங்கிறது அந்த திருவேங்குடம் முலையான் தான் வடவேங்கடம்னு அந்த திருவேங்கடனை சொல்கிறா தென் திருவேங்கடம்னு இங்கே திருமாலையின் சோலை இங்கே ஒரு வழக்கு உண்டு எந்த ஒரு இதுனாலும் அழகுமலையான் மீது ஆணை அப்படின்னா யாரும் ஒன்றும் பேச மாட்டான் அவ்வளோதான் எல்லாரும் பெரிய பெரிய இவனாக இருந்தாலும் கட்டுப்பட்டு நின்றுவான் அப்படி சொன்னாலே காரியம் நடந்துணும்னு ஆழ்வார் பாசனங்கள்னு இருக்குது அழகு மீது ஆணை அதை மாதிரி திருமலையை பேர சொன்னாலே வன திருவேங்கடத்தை சொன்னாலே எல்லாம் போயிருங்கிறது இருக்குது அப்போது இந்த பெருமாள் தான் மற்ற தேவதாந்திரங்களுக்கு உள்ளே இருந்து அவர்கள் மூலமாகவும் அனுகிரகத்தையும் செய்யலாம் ஆனால் எல்லாேருக்கும் இந்த திருவேங்கடமுடையான் தான் குலதெய்வமாக எண்ணிக்கி இருக்கான் அதாவது நடுவில் வந்து உய்ய கொண்ட பெருமாள் அப்படின்னு நம்ம மறந்தே இருந்தாலும் தன்னை நினைவுபடுத்த சொல்லி செய்யக்கூடியவன் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் பெருமாள் ஒரு அனுபவத்தை கொடுக்குறா நாங்கள் இன்றைக்கி திருமாளிகளேருந்து போய் ராமரை சேவிச்சுட்டு வரோம் அங்கே ராமருக்கு வந்து இன்றைக்கி வந்து அலங்காரங்களில் ரொம்ப ஈடுபட்டு இருந்தோம் ஏன்னா நாச்சியார் திருக்கோளம் நாச்சியார் திருக்கோளத்தில் ரொம்ப நன்னாக இருந்தது வரோம் நாங்கள் எப்பொழுதும் ஒரு எங்கள் திருமாளிகையிலேருந்து கிட்டக்கு தான் ஆலயம் எப்போயும் வரக்கூடிய அந்த சாலை வழியாக வராமல் வர வ வ சாலை வழியாக வந்துட்டோம் அப்போது என்னை பின்னாடி இருந்து ஒரு இருவர் கூப்பிட்ட தம்பதிகள் உள்ளே போ வாத்துக்கு வாங்க சுவாமின்னு என்னமோ கூப்பிட்றாருன்னு உள்ளே போனோம் அப்போ போனால் அவர்கள் வந்து என்ன அவர் வீட்டில் கேமரா உள்ளுக்குள்ளே வச்சுருந்து அது மூலம் நான் எப்போ வருவேன்னு பார்த்து என்ன கண்டுபிடிச்சி கூப்பிட்ருக்கேன் இதுக்காக உட்காந்துருந்து நானும் அந்த சாலை வழியாக போக வேண்டான்னு போயிருக்கேன் நானே மனைவியும் உள்ளே கூட்டு சுவாமி அண்ணம்பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம் அவள் எனக்கு தெரியும் அண்ணம்பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அந்த தீர்த்தமும் பிரசாதமும் கொடுக்கணும் நான் அப்போ தான் சொன்னின்னு வந்தேன் இன்றைக்கி என்ன வைக்கலாம் பதிவு ரெண்டு பதிவில் எது வைக்கலாம் இப்போ திருவேங்கடமுடையானே குலதெய்வம் வைக்கிறதா இருந்தால் அன்னம்பெருமாள் கோயிலையும் அங்கே உப்பிளியப்பன் சன்னதிலையும் திருவேங்கடமுடியானுக்குள் செய்யக்கூடியது இங்கேயே செய்திடலான்னு ஆங்காங்கே வழிமறித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக திருவேங்கடமுனையாக இருக்கான் அப்படின்னு நினச்சின்னு வந்தேன் அந்த அண்ணம்பெருமாளுடைய தீர்த்த பிரசாதம் எனக்கு கையில் கிடச்சிது அவர்கள் அப்படியே அகமகிழ்ந்து போய் அவர்கள் அவ அங்கே அவ ஆற்றுல இருந்து ரொம்ப விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு வந்தேன் நான் அப்போது நினச்சதுமே உடனே உள்ளுக்குள்ளே வரக்கூடியவன் யார் வெளியே போனா தானே உள்ளேயே இருக்கக்கூடியதான் உள்ளுவார் உள்ளத்துன்னு சொன்ன மாதிரி அவன் எப்பொழுதுமே பெருமாள் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தான் திருவேங்கடமுடையான் தான் குலதெய்வமாக இருக்கான் அவன் காலங்காலமாக யுகந்தோறும் யுகந்தொட்டு இருக்கான் அவன் பேசக்கூடியவர்கள்ட்ட பேசுவான் அப்படின்னா பேசாத வேண்டாவா இப்படிலாம் இருக்கா சுவாமினா அப்படி கிடையாது நாம் எவ்வளவு அச்சை ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு அவனுடைய ஈடுபாடு இருக்கும் அப்போது அந்த ஈடுபாட்டையும் அவன் தான் கொடுக்கணும் இப்போது திருவேங்கடமுடையான் பல பகுதிகளில் திருப்பதிக்கு செய்கிறது எங்கேயும் செஞ்சிடலாம் அப்படி செய்கிறான் பல ஆலயங்களில் சொல்லுவான் இப்போ பெருமாள் எங்கும் நிறைந்தவன் அவன் தான் நாம் கேளாமலேயே உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடியவன் தான் திருவேங்கட திருவேங்கடமுடையவன் அப்போ திருமலை அப்படிங்கிறது அந்த வடதிருவேங்கடன்தான் திருமலை அப்படிங்கிறது இந்த தென் திருவிழாணி சோலை தான் இப்போது நம்ம குலதெய்வம்னு யாருக்கும் தெரியலன்னா நீங்கள் குலதெய்வம் தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம் திருவேங்கடமுடையான் தான் எல்லாருக்கும் குலதெய்வம் அவன் நம்ம குலதெய்வம் வேற நினைத்திருந்தாலும் அவன்தான் குலதெய்வம் அவன்தான் காக்கக்கூடியவன் அதுக்காகத்தான் ஆழ்வார் சொன்னார் என்னை விட பாவி வருவான்னு பெருமாள் காத்து கிடக்கும் அவளுக்கு அனுகிரகம் ஒன்றுனா அப்போது நம்ம போன்ற பாவிகளுக்கு அனுகிரகத்துக்கு அந்த திருவேங்கடமுடையான் தானே அடியேன் தான் நம் குலதெய்வம் அவன் திருவடியை பற்றிக்கொள்வோம் நம் கவலையெல்லாம் போகும்